வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது பள்ளிகளுக்கான விடுமுறை நீடிப்பு செய்துள்ளதாக அரசு அறிவித்துள்ளது இலங்கை அருகே வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று தமிழக கடலோரத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பலத்த மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகடலோர மாவட்டங்களிலும் இதன் தாக்கம் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகள் வைத்திருந்தால் நடவடிக்கை இல்லை என மத்திய அரசு அறிவித்தது இதனை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு முறைப்படி தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டது ரூபாய் நோட்டுகளை மாற்ற மேலும் அவகாசம் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனு மீதான விசாரணையில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவுடன் செல்லாத நோட்டுகளை வங்கியில் மாற்றுவதற்கு மேலும் அவகாசம் வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட பதினான்கு மனுக்களை மொத்தமாக சேர்த்து அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றுவதாக தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா உத்தரவிட்டார் ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு அவகாசம் கோரி மனு தாக்கல் செய்தவர்கள் மீது மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகள் வைத்திருந்ததற்காக நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாது என மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்டில் தெரிவித்துள்ளது டெல்லியில் உலக உணவு கருத்தரங்கு நடைபெற்றது ஐந்து ஆண்டுகளில் விவசாயிகளின் வருவாயை இருமடங்காக பெருக்க மத்திய அரசு இலக்கு நினைத்துள்ளது டெல்லியில் நடந்த உலக உணவு கருத்தரங்கில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் உலக அளவில் இந்தியாவின் வர்த்தகம் நூற்று முப்பதாவது இடத்தில் இருப்பதாக உலக வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு இந்த ஆண்டு இந்தியாவின் வர்த்தகம் உலக அளவில் நூறாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இயற்கை உணவுப் பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு ஏற்பட்டுள்ளது அதற்கான முன்னேற்பாடாக தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் ஐந்து ஆண்டுகளில் விவசாயிகளின் வருவாயை இருமடங்காக பெருக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது பாரம்பரிய மிக்க இந்திய உணவு வகைகளில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளையும் தீர்வுகளையும் மேற்கொள்ள வேண்டும் என கூறினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பின் ட்விட்டர் கணக்கு சுமார் பதினோரு நிமிடங்கள் செயல்பாடு இன்றி இருந்தது இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவி வகித்து வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கணக்கு வைத்துள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அதிபர் தேர்தலின் போது ட்விட்டர் இணையதளத்தின் மூலம் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார் தற்போது அதிபரான பிறகும் தொடர்ந்து ட்விட்டரை பயன்படுத்தி வருகிறார் இவரை நான்கு கோடியே பதினேழு லட்சம் பேர் பின்தொடர்கின்றனர் இந்த நிலையில் நேற்று மாலை அவரது ட்விட்டர் கணக்கு திடீரென முடங்கியது சுமார் பதினோரு நிமிடங்கள் செயல்பாடு இன்றி இருந்தது அவரது ட்விட்டர் பக்கத்துக்கு சென்று தொடர்பு கொண்ட போது எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை விபத்தில் சிக்குபவர்கள் உயிர்காக்க தனியார் ஆஸ்பத்திரிகளில் நாற்பத்தெட்டு மணி நேர இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார் நெல்லையைச் சேர்ந்த முருகன் என்ற வாலிபர் கேரளாவில் நடந்த விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார் அவரை ஆம்புலன்ஸில் ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்றபோது அவரை சிகிச்சைக்கு அனுமதிக்காமல் அழைக்களித்ததால் உயிரிழந்தார் இது தொடர்பாக சில ஆஸ்பத்திரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த நிலையில் விபத்துகளில் சிக்குபவர்களின் உயிரை காக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி கேரள முதல் மந்திரி பினராயி விஜயன் தலைமையில் மருத்துவத்துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது அப்போது விபத்தில் சிக்குபவர்களை அருகில் உள்ள தனியார் அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதித்தால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் அவர் ஏழையா பணக்காரரா என்று பார்க்காமல் நாற்பத்தி மணி நேரத்திற்கு இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேரள முதல் மந்திரி பினராயி விஜயன் உத்தரவிட்டார் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் எந்த கலர் ஷர்ட் போடலாம் வரும் ஒரு ஷர்ட் மாத்துவா இவ்வளவு நேரம் அங்க பொண்ணே ரெடியா இருக்கும் சிஸ்டர்

முக்கிய தகவல் தொடர்பு செயலியான வாட்ஸ்அப் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுமார் ஒரு மணி நேரமாக உலகம் எங்கும் இயங்கவில்லை தகவல் பரிமாற முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாயினர் முக்கிய தகவல் தொடர்பு செயலியாக இருக்கும் வாட்ஸ்அப் உலகம் முழுவதும் அதிகமானோர் பயன்படுத்தும் செயலியாக இருந்து வருகிறது இந்நிலையில் கடந்த சில மணி நேரமாக வாட்ஸ்அப் செயலி சரியாக இயங்கவில்லை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று தொழில்நுட்ப அறிஞர்கள் தெரிவித்தனர் கூகுள் பிளே ஸ்டோரில் வாட்ஸ்அப் செயலியை உலகம் முழுக்க நூறு கோடிக்கும் அதிகமானோர் பயன்படுத்தி வரும் நிலையில் சில மணி நேர இடையூறால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர் இதனையடுத்து கோளாறுகள் சரி செய்யப்பட்டு வாட்ஸ்அப் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது ஒன் பிளஸ் நிறுவனத்தின் ஒன் பிளஸ் ஃபைவ் டி ஸ்மார்ட் போனில் ஹெட்ஃபோன் ஜாக் நீக்கப்படாது என அந்நிறுவனத்தின் சமீபத்திய ட்வீட் மூலம் தெரிய வந்துள்ளது ஒன் பிளஸ் நிறுவனத்தின் புதிய ஒன் பிளஸ் ஃபைவ் டி ஸ்மார்ட் போன்ஸ் அந்த தகவல்கள் தற்சமயம் வலைத்தளங்களில் தொடர்ந்து வெளியாகி வரும் நிலையில் முதல் முறையாக ஒன் பிளஸ் நிறுவனம் சார்பில் ஒன் பிளஸ் ஃபைவ் டி சார்ந்து ட்வீட் செய்துள்ளது விரைவில் வெளியாக இருக்கும் ஒன் பிளஸ் ஃபைவ் டி ஸ்மார்ட் போனில் ஹெட்ஃபோன் ஜாக் நீக்கப்படாது என ஒன் பிளஸ் சார்பில் வெளியிட்டுள்ள தகவல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிட்டார் அவருடன் மற்ற அமைச்சர்களும் சென்று ஆய்வு செய்தனர் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகின்றன வெள்ள நிவாரணப் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மழை பாதிப்புகளை பார்வையிடச் சென்றார் தங்கசாலையில் மழை பாதிப்புகளை பார்வையிட்ட முதலமைச்சர் அங்கிருந்து பழைய வண்ணாரப்பேட்டை மற்றும் ஆர்கே நகர் பகுதிகளிலும் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி வருகிற பனிரெண்டாம் தேதி மணிலா செல்கிறார் அங்கு நடைபெறும் ஏசியான் மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளின் மாநாட்டில் உரை நிகழ்த்துகிறார் இருநூற்று பதினைந்தாவது இந்திய ஏசிய மாநாடு மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகள் மாநாடு பிலிப்பைன்ஸ் நாட்டில் வருகிற பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை நடக்கிறது இதில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் இதற்காக அவர் வருகிற பனிரெண்டாம் தேதி டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார் அங்கு நடைபெறும் ஏசியான் மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளின் மாநாட்டில் உரை நிகழ்த்துகிறார் ஆதார் எண்ணை ஆன்லைன் புக்கிங் இணையதளத்துடன் இணைத்து முன்பதிவு செய்யலாம் என இந்தியன் ரயில்வே அறிவித்துள்ளது பனிரெண்டு டிக்கெட்டுகள் வரை முன்பதிவு செய்ய அனுமதி வழங்கியுள்ளது ரயிலில் பயணம் செய்யும் பயணிகள் ரயில் நிலையங்களில் நீண்ட வரிசையில் நின்று டிக்கெட் எடுப்பதை தவிர்க்க இந்தியன் ரயில்வே ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு வசதியை கொண்டு வந்தது இதில் ஏராளமான வகையில் முறைகேடு நடைப்பதாக வந்த புகாரை அடுத்து பயணிகள் தங்களது பயணத்தின் போது ஐடி கார்டுகளை கொண்டு வர வேண்டும் என்று கூறியது ஆன்லைன் முன்பதிவு செய்திருப்பவர் தங்களது ஐடி மூலம் மாதத்திற்கு ஆறு டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்ய அனுமதி வழங்கியிருந்தது இதற்கு ஆதார் கார்டு தேவையில்லை ஆனால் தற்போது ஆதார் எண்ணை ஐடியுடன் இணைக்கும் திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆதார் எண் இணைப்பு உறுதி செய்யப்பட்ட ஐடி உள்ளவர்கள் பனிரெண்டு டிக்கெட்டுகள் வரை முன்பதிவு செய்ய அனுமதி வழங்கியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்